या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः. ரெண்டாவது ஆக்ட் முடித்தோம் நம்ம. இப்போ மூணாவது ஆக்டு. ரெண்டாவது ஆக்ட் வரையில் என்னென்னா, ஒரு துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் ஒரு அந்த அந்த ஸ்பார்க் ஆஃப் லவ்ங்கிறது இருக்குங்கிறது தெரியறது, ராஜாவினுடைய ஒரு ஸ்திதி தெரியறது. இப்போ மூணாவது ஆக்டில் வந்து ராஜா வர்றச்சே அவன் வந்து ஒரு சாலிலாக்கி மாதிரி ஆரம்பிக்கும், வேர் ஹி எக்ஸ்பிரஸஸ் ஹிஸ் லவ். அதுக்கப்புறம் சகுந்தலாவுடைய மனோநிலையமும் நமக்கு, மனோநிலை என்னங்கிறதும் நமக்கு தெரியும். அப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறது, அவள் எப்படி ஒருத்தருக்கொத்தர் தன்னுடைய பாவத்தை ரிவீல் பண்ணுறான். இந்த மூணாவது ஆக்ட் எப்போவுமே உள்ள ஆல் ஒரு மாதிரி, அந்த செவன் ஆக்ட்ஸ் இருக்கக்கூடிய நாடகத்தில் இந்த மூணாவது நாலாவது வில் பி வெரி இம்பார்ட்டண்ட். வேற அந்த நாடகத்தினுடைய ஒரு முக்கியமான ரசத்தினுடைய ஒரு பிரதர்சனம் இருக்கும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நாடகத்தில் நமக்கு வந்து ஸ்ருங்கார ரச பிரதானம்ங்கிறச்சு, இந்த ஸ்ருங்காரத்தினுடைய ஒரு பிரதர்சனம் ஜென்ரலி அந்த மூணாவது ஆக்டில் வரும். இந்த அங்கிரசத்தினுடைய ஒரு பிரதர்சனம். இப்போ ஆரம்பிக்கிறச்சு ஒரு விஷ்கம்பக்கத்தில் ஆரம்பிக்கிறது, டு சே எங்கே அந்த ராஜா வந்து எங்கே இருக்கார், ராஜாவினுடைய இன்ட்ரடக்ஷனை கொடுக்கறதுக்காக வரக்கூடிய ஒரு விஷ்கம்பக்கம் இது. படி. ततः प्रविशति यजमानशिष्यः कुशानादाय. यजमानशिष्यः அந்த கண்வர்னுடைய சிஷ்யரான ஒரு பையன், அவன் வந்து குஷானு ஆதாய தர்பப்புல்ல எடுத்துண்டு பிரவிசதி உள்ள நுழையிறான். சிஷ்யः அஹோ மகானுபாவः பார்த்திவோ துஷ்யந்தः பிரவிஷ்ட மாத்திரः ஏவ ஆசிரமம் தத்ர பவதி ராஜனி நிருபத்ரவாணி நக கர்மாணி பிரவிற்த்தானி பவந்தி. பிரவிஷ்ட மாத்திரே ஏவ அந்த இடத்துல. பிரவிஷ்ட மாத்திரா இல்லை, ஏன்னா ராஜனின்னுட்டு சப்தமி விபக்தியில் இருக்கிறதுனால ராஜாவுக்கு அது வந்து விசேஷணம். ஸோ சதிசப்தமியில் வருது. தத்ர பவதி ராஜனி பிரவிஷ்ட மாத்திரே ஏவ ஆசிரமம் பிரவிஷ்ட மாத்திர ஏவ. ஸோ மகானுபாவா பார்த்திவா துஷ்யந்தா சி தர்பப்புல்ல எடுத்துன்னு வரதுனுடைய இதுவே என்னன்னா, இத்தனை நேரம் வந்து யாகம் பண்றதுக்கு வந்து தடங்கள் இருந்தது, அந்த தடங்கள் நீங்கி இவ வந்து தர்பப்புல் அந்த குஷா கிராஸ் எடுத்துன்னு வந்து இதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுத்து. தே ஆர் ரெடிங் த பிளேஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ விச் மீன்ஸ் அவளுக்கு இருக்கக்கூடிய விக்னங்கள் நீங்கிடுத்து, அந்த விக்னங்களை நீங்கி இவன் வந்து யாகத்துக்குண்டான சாமகிரியை எடுத்துன்னு வராங்கிறதுக்காக இதை ஆரம்பிக்கிறது. விக்னம் நீங்கிறதுக்கு காரணம் யாரு? துஷ்யந்தன். ஸோ மகானுபாவ பார்த்திவா துஷ்யந்தா. மகான் மகா அனுபவாங்கிறச்சு மகான பிரபாவா, ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட் அந்த ராஜாவுக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் இந்த லைன், பிரவிஷ்ட மாத்திரே தத்ர பவதி ராஜனி. அந்த ராஜா பிரவிஷ்ட மாத்திரே ஏவ, அவர் நுழைஞ்ச உடனேயே ஆசிரமமானது ஆசிரமத்தை நுழைந்த மாத்திரத்திலேயே. ஸோ ஆசிரமம் பிரவிஷ்ட மாத்திரே நகா கர்மாணி எங்களுடைய காரியங்கள் எல்லாமே நிருபத்ரவாணி பிரவிற்த்தானி பவந்தி. நிருபத்ரவாணி உபதிரவங்கள், அதாவது விக்னங்கள் இல்லாமல் விக்னங்கள் விலகி பிரவிற்த்தானி பவந்தி, அதாவது ஆரம்பித்தவைகளாக இருக்கின்றன. கா கதா பாணசந்தானே ஜாசப்தேனைவ தூரதஹ ஹுங்காரேணேவ தனுஷஹ சஹி விஜ்ஞான அபோஹதி. அழகானது. என்ன கா கதா பாணசந்தானேன்னு, சந்தானே பாணத்த, அதாவது ராஜா வந்து வெறும் தன்னுடைய நான்கைற்றனுடைய சத்தத்தினாலேயே எல்லா விக்னங்களையும் அவர் விளக்கிடுறார். இதுல வந்து அம்ப வேற கோக்கணமா என்ன? கா கதா பாணசந்தானே, பாணத்தை சந்தானே கோர்ப்பது, அதாவது வைப்பது அப்படிங்கிறது நான் அபேட்சத்தை, அது தேவையே இல்லைங்கிற அர்த்தம் அந்த கா கதா. அதுக்கு என்ன இப்போ பெரிய பிரயோஜனம், ஏன்னா ஜியாசப்தேனைவ நான்கயிற்றினுடைய சப்தத்தினாலேயே தூரதா ரொம்ப தூரக்க சகா அந்த ராஜா விக்னானு அபோகதி விக்னங்களை போக்குகின்றான்.
எது தனுஷா ஜியாசப்தேன ஏவ, தனுஷா தனுஸ் அந்த வில்லுனுடைய ஜியாசப்தேன ஏவ, வில்லுனுடைய நான் கயிற்றின் சத்தத்தினாலேயே அவன் விக்னங்களை தூர விளக்கிடுறான். அப்படி இருக்கிறச்சே பாண சந்தானே காக்கதா, அவன் வில்லுல வந்து பாணத்தை கோத்துட்டான் வச்சுக்கோ, அதை பத்தி சொல்லவே வேண்டாம் காக்கதா அப்படிங்கிறார். அதுல வந்து உபமா, ஒரு சின்ன உபமா அது, இட்ஸ் நாட் அதாவது இது என்னன்னா ஏகதேசமா இருக்கும், இட் இஸ் நாட் ஃபுல்லா இல்லை, எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடிய ஒரு உபமா கிடையாது. ஜென்ரலி ஒரு உபமா நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அந்த ஹம்சீவ கிருஷ்ணதே கீர்த்திஹி ஸ்வர்கங்காம அவகாகதே அப்படின்னா வெறும் அந்த பதார்த்தத்தினுடைய ஒரு சிமிலி மாத்திரம் இல்லாத இந்த கிரியைக்கும் ஒரு சிமிலி, ஒரு சாதாரண தர்மம், பல விஷயங்கள் இருக்கும். இந்த இடத்துல வந்து அந்த ஜியா சப்தத்துக்கு மாத்திரம் ஒரு உபமாவை போட்டு அதுக்கு வந்து ஏக விபர்த்தின்னு பேரு, ஒரே இடத்துல இருக்கிறது ஏகதேசம். ஹூங்காரேன இவ, ஒரு குழந்தை ரொம்ப சேட்டை பண்றான், அம்மா பார்த்து அப்படின்னு ஒரு ஹூன்னு சொல்றாள் இல்லையோ, ஆர் ஒரு ஒரு வாத்தியார வந்து ஒரு சிஷியனை பார்த்து அப்படின்னா அந்த ஹூங்காரத்தினால எப்படி எல்லா விக்னங்களும் விலகிடுறதோ, விக்னம்ங்கிறச்ச இந்த இடத்துல விக்னங்கள் விலகிறதுன்னு இல்லை, அந்த ஹூங்காரத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு எஃபெக்ட் இருக்கும், நேரம் வந்து வாயினால சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, வெறும் அந்த ஹூ அப்படிங்கிறதே போறோம், இல்லை செயல்னால இதை நீ பண்ண போறியா இல்லையா, இல்லை அடிக்கிறது தாடனம்ங்கிறது இல்லாமலேயே அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல ஒரு குழந்தையோ இல்லை ஒரு மாடு இல்லை ஏதோ ஒண்ணு எதையோ அடக்கணும்னு பாக்குறச்சே நம்ம எப்படி அந்த விக்னங்கள் எல்லாத்தையும் விலக்கி தன் வசப்படுத்துறோமோ அது போல இந்த நான் கயிற்றுனாலேயே ராஜா வந்து எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிடுறான். அப்படி இருக்கிறச்சு பாண சந்தானே அம்ப போடணுங்கிறதுக்கு என்ன ஒரு இது பிரயோஜனமே கிடையாதே அப்படின்னு சொல்ற. இங்க வந்து ஹுங்காரேன இவங்கிற உபமா இருக்கு, அந்த இடத்துல சமாசோக்தி உத்பிரேக்ஷா எல்லாம் சொல்றார், எனக்கு அதெல்லாம் விட அந்த இது ரொம்ப பிடிச்சது. கைமுத்திக்க நியாயத்துல நம்ம காவியார்த்தா பத்தின்னு ஒண்ணு படிச்சோம், காவிய இதுல கோலியானந்தத்துல இதுவே பண்ணிடுத்துனா கிமுத்த அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஒரு நான்கயிற்றினுடைய சத்தத்தினாலேயே நடந்துருத்துனா பானத்தினால என்ன அப்படின்னு கேக்கறச்சு அந்த கிமுத்த அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா. இங்க வந்து பாத்தியமாவே வந்துடுதுன்றா இந்த காவியார்த்தா பத்தி. காவியார்த்தா பத்தி மாதிரி எனக்கு தோணித்து. அப்கோர்ஸ் சமாசோக்திங்கிறச்சு உனக்கு வந்து சமாசோக்தி பரிஸ்பூர்த்திஹி பிரஸ்துதே அப்பிரஸ்துதஸ்யச்ச. ஸோ நமக்கு வந்து பிரஸ்துதம் வந்து இந்த ஜியா சப்தம், அந்த ஹூங்காரஹாங்கிற ஒரு விஷயத்தை சொன்னதுனால நமக்கு வந்து வேற அது எப்படி அது சமாசோக்தின்னு எனக்கு புரியல, சமாசோக்தி ஒட்டி வரல எனக்கு புரியல, சமாசோக்தி சரியா வரல. காவியலிங்கம் இல்ல, காவியலிங்கம் வேண்டாம், இந்த இடத்துல உத்பிரேக்ஷா உண்டு. ஏன்னா உத்பிரேக்ஷாங்கிறச்சு உனக்கு தனுஷா ஹூங்காரேன இவ ஜியாசப்தேன அப்படின்னு சொல்றச்சு அந்த தனுஷுக்கு வந்து வில்லுக்கு வந்து ஒரு இது கிடையாது, வில்லுனுடைய நான்கயிற்றின் சப்தத்தினால் அவன் வந்து விக்னத்தை போக்குறான்னு அந்த அதுக்கு வந்து ஒரு சேத்தனத்துவம் கிடையாது, ஆனா சேத்தனத்துவம் இருக்கிற மாதிரி அதை வந்து யூஸ் பண்றார். ஆக்சுவலி அது புரியல எனக்கு. சீ த ஹூங்காரம் இருக்கு, அது வரைக்கும் புரிஞ்சிருக்கு. ஓகே, காவியார்த்தா பத்தி புரியுது. அது தனுஷா சேத்தனத்துவ ஆரோபணம் என்னன்னா தனுஷா ஹூங்காரேன இவ அப்படின்னு சொல்றச்சே, வில்லனுடைய ஹூங்காரத்தினால எப்படி விலகிறதோ அப்படின்னா வில்லுங்கிறது ஹும்னு சத்தம் போட முடியாது, அதுக்கு நான்கயிற்றினுடைய சத்தம் வேற, அது டங்காரம் தான். அதனால அந்த ஹூங்காரம்ங்கிற ஒரு சேத்தனத்துவத்தினுடைய ஒரு ஹூங்காரத்தை வந்து அச்சேதனமான வில்லுல ஆரோபம் பண்றதுனால இங்க வந்து உத்பிரேக்ஷா. இவ ஹூங்காரேன இவங்கிறத வந்து உபமானம் எடுத்துக்காத, உத்பிரேக்ஷாவாகவும் எடுத்துக்கலாங்கிற. சரி, இவங்கிறது வந்து ரெண்டுத்துக்குமே வரலாமோ இல்லையோ, உத்ரேக்ஷாக்கும் வரலாம் உபமாக்கும் வரலாமோ இல்லையோ. ஸோ ஓங்காரேன இவ அப்படிங்கறது அங்க எக்ஸாஜரேஷனா சொல்றேன். ஓகே, பட் அப்ப ரெண்டும் வர முடியாது, ஒன்னு உபமா வரலாம் இல்ல
ஆமாம், இஃப் யூ டோன்ட் கன்சிடர் ஏகதேச உத்பிரேக்ஷா. உபமா தென் இட் இஸ் பெட்டர் டு கன்சிடர் இட் அஸ் உத்பிரேக்ஷா. உத்பிரேக்ஷான்னு கன்சிடர் பண்ணான்னா அப்படிதான், இட் கான்ட் எக்ஸிஸ்ட் கோ எக்ஸிஸ்ட் என்னை பொறுத்தவரையில், அன்லெஸ் இட் இஸ் ரெண்டு இடம், ரெண்டு ஈவன் இருந்ததுன்னா வேணா உனக்கு கோ எக்ஸிஸ்ட் ஆகலாம். ஏன் எனக்கு சமாசோக்தி வரல? ஸோ இவர் வந்து இந்த கணபதி உபமானத்துவம் கம்யத்தைன்றதுனால சமாசோக்தி போடுறாரா? எது புரியல? ஓ, விக்னத்தை போக்குறதா? அந்த ஹூங்காரத்தினால விக்னத்தை போக்குறதுங்கிறத வச்சுண்டு அதனால இவர் வந்து இந்த விக்னேஸ்வரன் சொல்றாரு அப்படின்னு தெரியல எனக்கு, அது புலப்படல. ஐ எம் நாட் ஏபிள் டு. தனுஷுக்கு எதுவும் வரல பிள்ளைங்க. பிள்ளையாருக்கும் தனுஷுக்கும் ஒன்றும் சம்பந்தமும் கிடையாது. விக்னத்தை போக்குறாருங்கிறதுல மாத்திரம் சமாசோக்தியை வச்சுட்டு அது வந்து வெரி ரொம்ப ஸ்ட்ரெச்சா இருக்குது எனக்கு. அதனால அந்த சமாசோக்தி கட்ட பிரம்மச்சாரி அப்புறம் அபிஞான சாக்கு முடியாது. அது சரி, அன்லெஸ் அந்த பிரியா நீங்க அந்த சம்ஸ்தான் புக் வச்சுட்டு இருக்கேல்ல. சரி, இப்ப இல்ல ஆக்சுவலி அன்மையம் எனக்கு கொஞ்சம் புரியல. வரேன், அன்மையம் திருப்பி சொல்றேன். ஸோ இங்க வந்து சஹா அந்த ராஜா தனுஷா ஹூங்காரேன இவ ஜியாசப்தேன ஏவ தூரதா விக்னான அபோஹதி. ச ராஜா தனுஷா ஹூங்காரேன இவ, தனுஷனுடைய ஹூம்ங்கிற சத்தத்தை போல் இருக்கக்கூடிய ஆர் சத்தத்தினால் போல் நான்கயிற்றினுடைய சத்தத்தினால் தூரதா தூரக்க விக்னானு விக்னங்களை அபோஹதி விளக்குகிறான். அப்பொழுது பானசந்தானே காக்கதா, பானத்தை கோக்கறதுல கோக்தான்னா அந்த பானத்தை வச்சு அவன் வந்து அடிச்சான்னா அதை பத்தி என்ன சொல்றது காக்கதா அப்படின்னா, பானசந்தானே பானசந்தானம் நான் அபேக்ஷத்தேங்கிற அர்த்தத்துல காக்கதா அப்படிங்கிற. புரியுறதா? அப்போ என்ன சொல்ல வரனா, இந்த ஸ்லோகத்துல இருந்து துவனியினால நமக்கு வந்து என்ன தெரியுது, அனாயாசமா வந்து விக்னங்களை போக்கிட்டார் அவர் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் நமக்கு. அது ரிப்பு எதிரிகளை கொண்டுட்டாருன்னு. சத்தம் போட்டு எப்படி விளக்குறதோ அது போல இருக்கக்கூடிய இந்த ஜியாசப்தேனு சொல்லி உத்பிரேக்ஷாவா சொல்லலாம். அல்லது தனுஷஹா ஜியாசப்தேன ஹூங்காரேன இவ, அந்த ஹூங்காரத்தை தனியா எடுத்துட்டோம்னா ஹூம்ங்கிற சத்தத்தினால் எப்படி நம்ம ஒரு ஒரு விலக விக்னத்தை போக்குறாளோ சில பேர், அது போல இந்த தனுஷா ஜியாசப்தேன ஏவ, அப்போ அது வந்து ஏகதேச உபமாவா போயிடும். அபோஹதி அப்படின்னு. ஸோ இது காரணமாக இதுவா வச்சுண்டு, கரணமா வச்சுண்டு அந்த தனுஷனுடைய ஜியாசப்தத்தை கரணமா வச்சுண்டு ராஜா விக்னங்களை போக்குகிறான். அதனால்தான் அதை திருத்தியா விபக்தியில போடுறார். ஸோ இதன் this is the instrument to remove the obstacles. காளிதாசனோட இதுவே பல ஸ்லோகங்கள் வந்து ஒரு மாதிரி நம்ம அன்வயம் கஷ்டம், அந்த அன்வயம் பண்றச்சு என்ன ஸ்லோகம் ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும், வேர்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சிடும், ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, எல்லா வேர்டும் சிம்பிள் வேர்ட்ஸா யூஸ் பண்ணிருப்பான். அந்த அன்வயத்துல கொண்டு வந்து அந்த அர்த்தத்தை பண்றச்சு தட் இஸ் வை பல வியாக்கியானங்கள் வரும் உனக்கு. ஏன்னா அந்த அன்மயம் எப்படி நீ பண்றியோ அதுக்கேத்த மாதிரி அந்த அர்த்தம் மாறுறது பாரு, அர்த்தமும் அலங்காரமும் மாறுறதே. மத்த வாழ்தெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். தேர் கேன் பி ஒன்லி ஒன் அன்மயா. இப்ப கிராத்தாஜினியம்னா ரொம்ப ஈவன் தான் வருது, கஷ்டமா இருந்தா கூட வந்தப்புறம் அந்த நின்னுடுறேன் நின்னுடும் அவ்வளவுதான். அதுக்கு மேல யூ கேனாட் ப்ரொசீட், அது வந்து இப்படியும் அன்மயம் பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதை வந்து ட்விஸ்ட் பண்ண முடியாது. இவனோடது வந்து கொஞ்சம் ஓபன் எண்டடா இருக்கும். அதுல யாவத் இமான் வேதி சம்ஸ்தரணார்த்தம் தர்பான் ரித்விக் உபநயாமி பரிக்ரம்ய அவலோக்கிய ச.
சோ யாவது ஆகாஷே. இமானு வேதி சம்ஸ்தரணார்த்தம், வேதிங்கிறச்சு அந்த யாகம் செய்ய வேண்டிய அந்த ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ் மேல சம்ஸ்தரணார்த்தம் விரிப்பதற்காக இந்த தர்பைகளை, தர்ப புல்லுகளை தர்பானு, ரித்விக்வியாக ரித்விக்குகளுக்கு, அதாவது யாகம் செய்து வைக்கிற அந்த ரித்விக்குகளுக்கு உபநயாமி எடுத்துட்டு போறேன். இந்த மீன் டைம் என்ன எதுக்காக யாவத்துன்னு அதை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே அந்த ராஜா வந்து எல்லா விக்னத்தையும் போக்கினத்துனால இந்த யாகம் இப்போ நடக்கிறது, அதனால நான் இந்த யாகத்துக்கு உண்டான தர்பபுல்லை எடுத்துட்டு போறேன்னு அர்த்தம். ஆகாஷே பிரியம்பதே, கஸ்தேதம் உஷீரான் உஷீரானுலேபனம் மிருணாலவந்தி ச நளினி பத்ராணி நீயந்தே. யாருக்கு எடுத்துட்டு போற இதன்னு கேட்கிறான் பிரியம்பதாட்ட. ஆகாஷ பாஷிதம் இது வந்து இல்லாதவா, ஆனால் அந்த நேபத்தியத்தில் இருக்கிறவாளை பார்த்து பேசுறது. ஸோ என்ன அவ என்ன ரிப்ளை பண்ணுறாளோ அதை இவன் காது கொடுத்து கேட்டு இவனே அந்த ரிப்ளை, ஓ இதை சொல்றியா அப்படின்னு சொல்கிற மாதிரி வரப்போகிறது. அதுதான் ஆகாஷ பாஷிதம். கிம்பிரவீஷி ஏவம் இத்தியாதி வினா பாத்திரம் பிரவீதி யத்து ஸ்ருத்வா ஏவ அனுக்தம் அபி ஏகா தத் ஸ்யாத் ஆகாஷ பாஷிதம். என்ன பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு வினா பாத்திரம் தி அதர் கேரக்டரே இல்லாமல் நம்ம பேசுறது பிரவீதி, அதை கேட்டுட்டு ஒருத்தனே அதை பதிலையும் சொல்கிறான். ஸோ ஹீ வில் டாக் டு சம் ஒன், அவள் பேசுறதையும் கேட்டுட்டு இவன் பதில் சொல்லுவான். ஸோ பிரியம்பதே, பிரியம்பதா அங்கே இருக்கிற மாதிரியும் இவன் அவளை பார்த்து கேட்குற மாதிரியும், ஹே பிரியம்பதே கஸ்ய யாருக்காக இதம் இந்த உஷீர அனுலேபனம், நல்ல குளுமையான அனுலேபனம்னு அந்த இது தடவிக்கிறது சந்தனம் முதலியவைகள், அந்த உஷீரங்கிறது ஒரு டைப் ஆஃப் கிராஸ், அது அந்த ஒரு புல்லுனுடைய ஒரு அந்த போட்டுக்கு அதை மேலே போட்டுண்டா குளுமையாக இருக்கும், உடம்பு தாபத்தோடு இருக்கிறச்சு இது ரொம்ப நன்னா இருக்குங்கிறதுக்காக. ஸோ உஷீர அனுலேபனம், உஷீரத்தை மேலே போட்டுக்கிறதுக்கு உண்டான அந்த உஷீரங்கிறது, மிருணாலவந்தி தாமரை தண்டுகளுடன் கூடின நளினி பத்ராணி தாமரை இலைகளை, கஸ்ய இதம் நீயந்தே, யாருக்காக இதை எடுத்துட்டு போற, யாருக்காக எடுத்துட்டு போகப்படுகின்றன. ஆ ஆகரண்யா கிம்ப்ரவீஷி ஆதபலங்கனாத் பலவத் அஸ்வஸ்தா சகுந்தலம் தஸ்யாஹ ஷரீர நிர்வாபணாய இதி தர்ஹி த்வரிதம் கம்யதாம் சகி சாகலு பகவதஹ கண்வஸ்ய குலபதேஹ உச்வசிதம் அஹமபி தாவத் வைதானிகம் சாந்தி உதகம் அஸ்யை இதுல ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட். இங்க என்னன்னா ஆதபலங்கநாத் பலவது அஸ்வஸ்தா சகுந்தலா கிம் பிரவீஷி என்ன சொல்ற, ஓ ஆதபலங்கநாத் அப்படின்னா வெயிலனுடைய ஒரு எஃபெக்ட்னால பிரபாவத்தினால, லங்கனம்னா அபிபவம் அதாவது அட்டாக்னு அர்த்தம், இங்கே வந்து வெயிலினுடைய அட்டாக்குங்கிறச்சு சன்ஸ்ட்ரோக் மாதிரி. ஸோ வெயிலினுடைய ஒரு ஆதிக்கத்தினால பலவது மிகவும் அஸ்வஸ்தா ரொம்பவும் உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடிய அந்த சகுந்தலா தஸ்யாக ஷரீர நிர்வாபணாய, அவளுடைய சரீரத்தை கூல்டவுன் பண்ணுறதுக்காக, நிர்வாபணம்னா அந்த தாபத்தை குறைப்பதற்காக அப்படின்னு பிரவீஷிக்கும் அப்படின்னு சொல்றியா, தர்ஹி த்வரிதம் கம்யதாம் சரி சீக்கிரம் போ. என்ன ஹே சகி சாகலு அந்த சகுந்தலா பகவதா கண்வசிய குலபதேஹே அந்த குலபதியான கண்வருக்கு உச்வசிதம் அப்படின்னு அவருடைய மூச்சு காத்து மாதிரி இந்த சகுந்தலா, அதனால அவளுக்கு முதல்ல ஒரு அஸ்வாஸ்தியம்னா அதை வந்து டென் பண்றது தான் அவங்களுடைய வேலை இல்லையா. ஆமபி கலு தாவது தானும் என்ன பண்ணுறேங்கிறார், வைதானிகம் சாந்தி உதகம், வைதானிகம்ங்கிறது யாக சம்பந்தமான, வைதானிகம் யாக சம்பந்தமான சாந்தி உதகம் அவளை வந்து இது காம் பண்ணுறதுக்கு உண்டான ஜலம், மந்திரபூத்தமான ஒரு ஜலம், அதை நான் வந்து கௌதமிகிட்ட விட்டு நான் அனுப்புகிறேன், கௌதமி ஹஸ்தே விசர்ஜயிஷ்யாமி, கௌதமிங்கிறது ஒரு தாபசி அங்கே இருக்கிறவள், அவள்கிட்ட நான் வந்து கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்றான் அந்த சிஷ்யன். இது நிஷ்கராந்தக, இதோட விஷ்கம்பகம் முடியறது. ஸோ இங்க ரெண்டு விஷயம், ஒன்னு ராஜா வந்து விக்னங்கள் எல்லாம் இல்லாமல் அந்த யாகத்தை வந்து நிவர்த்தி பண்ணத்துனால ராஜாவுக்கு இப்போ அவனோட வேலை ஆயிடுத்து ரைட்டா. ஸோ ராஜாவுக்கு வந்து வேலை இல்லாத உட்காந்துட்டு இருக்கான்.
ரெண்டாவது என்ன தெரியறது, சகுந்தலாக்கு ஏதோ சரீர உபாதை, அவ படுத்துருக்கா. அவளுக்கு வந்து சேவை புரியறதுக்காக இப்போ பிரியம்பதா வரப்போறா. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பின்னாடி நம்ம ஆக்ட்ல வரப்போறது. இதுக்கப்புறம் வந்து கௌதமிங்கிறவ ஒரு சாந்தி உதகம் அந்த சகுந்தலாவுக்கு வந்து நிர்வாபணம் பண்ணுறதுக்காக, அவளுக்கு சூதிங்காக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஜலத்தை எடுத்துட்டு வரவும் போகிறான். அப்போது ஒரே இடத்துல வந்து உனக்கு இந்த கேரக்டர்ஸ்லாம் வரப்போகிறாங்கிறது இன்ட்ரொடக்ஷனுக்காக இந்த விஷ்கம்பக்கம்ங்கிறது இருக்குது. என்னுடைய எஃபெக்ட் கடைசியில் தெரியும், இந்த கௌதமிங்கிற கேரக்டர் திருத்தியாங்க முடியறச்சே தான் வரப்போகிறாரு. ரைட்டா, இவ ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற சமயத்தில் அவன் நடுவில் உள்ள நுழைவோம், அதுக்காக உண்டான கேரக்டர். அது முன்னாடியே இங்கே அதனுடைய பீஜத்தை இங்கே இருக்கிறார். அதாவது மன்மதாவஸ்தையில இருக்கக்கூடிய ராஜா அதை டிஸ்பிளே பண்ற மாதிரி வரான். அப்படின்னா கொஞ்சம் பெருமூச்சு விட்டுண்டு அப்பப்போ கை அப்படியே தொங்க போட்டு ஒரு லிஸ்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ராஜா வரான். தபசோ வீரியம் சாபலா சா பாலா பரவதீதி மே விதிதம் அலமஸ்மி ததோ ஹிருதயம் ததாபி நேதம் நிவர்த்தயம். அவ சகுந்தலா வந்து இன்னொருத்தரை சேர்ந்தவள்னு எனக்கு தெரியும், தபசா வீரியம் அப்பி ஜானாமி, அதாவது அந்த தபஸுக்குண்டான ஒரு பவர் என்னன்னு எனக்கு தெரியும். மேலும் அவ அந்த சகுந்தலா வந்து இன்னொருத்தருனுடைய ஒரு அண்டின்னு இருக்கா. அவ எதுக்காக அது ரெண்டுத்தையும் சொல்றன்னா, அப்படி இருந்தும் என் மனசானது அவள்கிட்டேருந்து திரும்பி வரல, அவள்கிட்டயே இருந்துட்டு இருக்கு. என்னுடைய ஹிருதயம் இத்தனை விஷயங்கள் இத்தனை ஆப்ஸ்டக்கல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அவளை ஆசைப்படக்கூடாதோ இல்லையோ, ஏன்னா அவளை அடையிறது ரொம்ப கஷ்டம். நம்பர் ஒன், ஷீ இஸ் டிபெண்ட் ஆன் அன் அதர் பர்சன் இல்லையா, கண்வரோட ஒரு இதில் தான் இருக்கா, ரெஸ்பான்சிபிலிட்டியில இருக்கா அவ. அதனால பரவதி சா பாலா இதுமே விதிதம், பரவதி இன்னொருத்தரை சேர்ந்தவள் ஆர் இன்னொருத்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில இருக்காங்கிறது எனக்கு தெரியும். இன்னொன்னும் எனக்கு தெரியும், தபசகா வீரியம் அப்பி, ஏன்னா யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில இருக்காரோ அந்த கண்வர்னுடைய ஒரு தபஸ் தபோபலம் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஜானே ஆரம்பிக்கிறச்சேயே என்னமோ அப்பிரஸ்துதம் மாதிரி தோன்றது, அதாவது இது என்னடா கான்டெக்ஸ்டே இல்லாத இந்த தபஸுனுடைய வீரியம்னு எனத்துக்காக இப்ப சொல்லணும் இந்த ராஜா ஆரம்பிக்கிறச்சே அப்படின்னா, யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில அவ இருக்காளோ அவருடைய தபோபலம் ஜாஸ்தி. அதனால ஹி கெனாட் ஏதோ ஒரு ஒரு இதுல அப்ரோச் பண்ணி அவளை வந்து தன் வசப்படுத்துறதுங்கிறது ரொம்ப சுலபம் கிடையாது. அண்ட் தபஸ்வி கன்யாவாகவும் அவ இருக்கிறதுனால அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு தபோபலமும் ஜாஸ்தியா தான் இருக்கும். ரைட், அதனால தபசா வீரியம் தபஸுனுடைய ஒரு ப்ராவெஸ் அதை வந்து ஜானே எனக்கு தெரியும். சாபாலா சகுந்தலாவும் பரவதி இன்னொருவரை சேர்ந்தவர் ஆர் இன்னொருத்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில இருக்கக்கூடியவள்னு இது மே விதித்தம், அதுவும் எனக்கு தெரியும். ததாபி அப்படி இருந்த பொழுதிலும், ததஹா ததஹாங்கிறது சகுந்தலா தஹா சகுந்தலாயாக அவளிடமிருந்து சகுந்தலையிடமிருந்து என்னுடைய ஹிருதயம் இருக்கே இதம் ஹிருதயம் இந்த ஹிருதயமானது நிவர்த்தயித்தும் ந அலம் அஸ்மி, என்னுடைய இந்த ஹிருதயத்தை நிவர்த்தயித்தும் திருப்புவதற்காக ந அலம் எனக்கு வந்து சக்தி இல்லைன்னு அர்த்தம். அலம்னு அந்த இடத்துல சக்தி சக்கியம் ந சக்கியம் இத்தியர்த்தா. ஸோ ததா அந்த சகுந்தலா இந்த ரீசன்ஸே இட் ஷுட் பி இனஃப் ஃபார் மீ டு ஸ்டாப் லவ்விங் ஹர். அப்படி இருந்தாலும் என்னுடைய மனசு என் வசத்துல இல்லை, அது மாட்டுக்கு அவள் இடத்துலேருந்து வெள்ள வராம இருக்குடா. இது காவியலிங்கம் தான், இந்த இடத்துல அர்த்தாந்திரநியாசம் இல்லை. என் மனசு அப்படி இருந்தாலும் அவள் இடத்துலேருந்து என் மனசு வந்து விலக மாட்டேங்கிறதுங்கிறச்சே தெர் இஸ் அ நெசசிட்டி ஃபார் சமர்த்தனம் இல்லையா. இவர் ஒரு அப்பிரஸ்துத பிரசம்சா ஒண்ணு போட்டிருக்கார். என்ன இவர் யார ஃபாலோ பண்றாரு லக்ஷணத்துக்கெல்லாம்?
தெரியல, இவர் வந்து பாமகர்து தான் இல்லை சந்திரலோகம் ஃபாலோ பண்ணுறாரா தெரியல எனக்கு. அப்படி லக்ஷணமே இல்லாத நேர, அதாவது பிரசஹ்ய தர்ஷணீயத்துவ அபாவே காரியே பிரஸ்துதே, தர்ஷணீயத்துவ அபாவேங்கிறச்சே தர்ஷணீயம்னு அவளை தன் வசப்படுத்துறதுங்கிறது பை ஃபோர்ஸ் என்னால் பண்ண முடியாது, ஏன்னா தபஸினுடைய ஒரு வீரியம் எனக்கு தெரியும். ஸோ ஐ கெனாட் பிரிங் ஹர் அண்டர் மை கண்ட்ரோலுங்கிறது தான் பிரஸ்துதம். அதுக்கு பதிலாக அப்பிரஸ்துதமாக இருக்கிற தபஸினுடைய வீரியம் எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கிறதுனால அப்பிரஸ்துத பிரசம்சாவை சொல்கிறார். அவளை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதுக்குங்கிறது தான் வந்து பிரஸ்துதம். ஓகேயா? அந்த எது அப்பிரஸ்துதம் தபசகா வீரியம் ஜானே அப்படிங்கிற காரியம் சொல்லியிருக்கிறதுனால இந்த இடத்துல அப்பிரஸ்துத பிரசம்சா. ஓகே, ஜானே தபசோ வீரியம் சாபாலா பரவதி இதி மே விதித்தம். ரெண்டு ரீசன், ஒன்று தபசனுடைய வீரியமும் எனக்கு தெரியும், அதனுடைய பராக்கிரமம் எனக்கு தெரியும், தபோ பலம் தெரியும், அவளும் இன்னொருத்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில இருக்கா சகுந்தலா. இதெல்லாம் தெரிஞ்சு ஹிருதயம் என்ன பண்ணணும், வெளில வந்துடணும், ஆசைப்படக்கூடாது. ஆனாலும் சகுந்தலாவினிடமிருந்து ததஹா இதம் ஹிருதயம் என்னுடைய இந்த ஹிருதயத்தை நிவர்த்தயிதும் திருப்புவதற்கு ந அலம் அஸ்மி, சக்தி இல்லாதவனாக நான் இருக்கேன். மதனபாதாம் நிரூப்பிய மதன், மன்மதனுடைய எஃபெக்டை வந்து இது பண்ணுறான். அந்த மதனபாதாம் நிரூப்பியக்கெல்லாம் வந்து லக்ஷணங்கள் இருக்கு, இதில் பரதர் கொடுத்துருக்கார், தசரூபகத்துலேயும் கொடுத்துருக்கார். ஒரு தலையை வந்து ஒரு சைடாக வச்சுண்டு கையை வந்து தொங்க விட்டுண்டு அந்த மாதிரி எல்லாம். भगवन् कुसुमायुध त्वया चन्द्रमसा च विश्वसनीयाभ्याम् अतिसन्धीयते कामिजनसार्थः कुतः? அதாவது ரெண்டு பேரு மன்மதன், துவயா மன்மதனை கூப்பிட்டு சொல்றார் குசுமாயுத, துவயா சந்திரமசா ச விஸ்வசனீயாபியாம் காமிஜன சார்த்தா அதிசந்தீயதே. நீங்க ரெண்டு பேரும் நம்பிக்கை வைக்க வேண்டியவா, யூ எல்லாம் வந்து வி ஹாவ் டு ட்ரஸ்ட் யூ. ஆனால் நீங்க என்ன, வி ரிலை ஆன் யூ ஃபார் கம்ஃபர்ட். இவன் தன்னை வந்து காமின்னு சொல்லிக்கிறான் இல்லையா, ஸோ மன்மதன்னால அஃபெக்ட் பண்ணப்பட்டவன் முதல்ல வந்து ரெண்டு பேர் மேலே ரிலை பண்ணணும் ஃபார் கம்ஃபர்ட். எதுக்கு? ஒன்று மன்மதன், இன்னொன்று சந்திரன். ஏன்னா அந்த சந்திரனுடைய எஃபெக்ட்னால ராத்திரியில் வந்து பண்ண பார்க்க முடியுங்கிறதுனால தனக்கு வந்து சந்திரனுங்கிறது ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கணும், ஒரு கூலிங்கை கொடுக்கணும் இல்லையா, மனசனுடைய தாபத்தை போக்குறதுக்காக சந்திரனை பார்க்கணும்பா. அப்படி இருக்கிறச்சே மன்மதன் சந்திரன் த்வயா சந்திரமசாச்ச விஸ்வசனீயாபியாம், எங்களால் விஸ்வாசத்துக்கு பாத்திரமாக இருக்கப்பட வேண்டியவர்கள் நீங்கள் இரண்டு பேரும், நீங்கள் பண்ணுறேன்னு இல்லை. ஆனால் காமிஜன சார்த்தகா, இந்த சார்த்தகான சமூகா, இந்த காமிகள் அதாவது தி பீப்புள் இன் லவ் அப்படிங்கிற ஒரு சமூகத்தை எடுத்தோம்னா தி என்டையர் சொசைட்டி ஆஃப் லவர்ஸ் இவா எல்லாரையுமே தே ஹவ் பீன் டிசீவ்ட் பை யூ அதிசந்தீயதே. இந்த காமிகளினுடைய கூட்டமானது உங்கள் ரெண்டு பேர்னால நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஆக வேண்டிய விஸ்வசனீயாபியாம், நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஆக வேண்டிய துவயா உன்னாலும் சந்திரமசாச்ச சந்திரனினாலும் காமிஜன சார்த்தகா, இந்த காமிகளினுடைய ஒரு சார்த்தகா கூட்டமானது அதிசந்தீயதே ஏமாற்றப்படுகிறது. ஏன் ஏமாற்றப்படுகிறதுங்கிறார் அப்படிங்கிறச்சு ஸ்லோகம், அதுக்கு எக்ஸ்பிளனேஷன். தவ குசும சரத்வம் சீதரஷ்மித்வம் இந்தோஹோ த்வயமிதம் அயதார்த்தம் திருஷ்யதே மத்விதேஷு விஸ்ருஜதி ஹிமகர்பைஹி அக்னிமேந்தூர் மயூகைஹி த்வமபி குசுமபாணான் வஜ்ரசாரீகரோஷி. குசும சரத்வம்ங்கிறச்சு புஷ்பங்கள் வந்து அம்பா இருக்கணும், அப்ப எவ்வளவு மிருதுவா வந்து விழணும் ரைட். இன்னொன்று உனக்கு வந்து சீத ரஷ்மின்னு பேரு சந்திரனை பார்த்துட்டு, உன் குளுமையான கிரணங்களை கொண்டவன் உனக்கு பேரு. ரெண்டு பேருமே உங்க காரியத்தை பண்ணல, என்ன பண்றேன், ரெண்டுமே பொய்யான ஒரு பேரை வச்சுட்டு இருக்கேள். அயதார்த்தம் மத்விசேஷம், என்னை போல இருக்கிற ஜனங்களுக்கு உன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த புஷ்ப பானத்துவம் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியும், சீத ரஷ்மித்வம் குளுமையான கிரணங்களை வைத்தவன் என்ற அந்த ஒரு குவாலிட்டி இருக்கே, இது ரெண்டுமே அயதார்த்தம் திருஷ்யதே பொய்யான ஒரு விஷயமா எனக்கு தெரியறது.
ஏன் அப்படின்னா, ஹிம மயூகைஹி இந்துஹு, இந்த சந்திரன் என்ன பண்ணுறான்னா அப்படியே பனித்துளிகளை வந்து தன்னுடைய கர்ப்பத்தில் இன்டீரியர் வரைக்கும் பனித்துளியாக இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய கிரணங்களை கொண்ட இந்த சந்திரன் என்ன பண்ணுறான்னா அக்னிம் விசிருஜதி, அப்படியே ஒரு நெருப்பனை பொழிகிறான். இந்த குணத்துக்கும் இந்த திரவியத்துக்கும் ஒரு விரோதம் அங்க இல்லையா? என்ன குணம் வச்சுன்னு இருக்கு அந்த சந்திரன் அப்படின்னா ஹிம கர்ப்பைஹி மயூகைஹி, வேற என்னத்தை என்ன காரியம் ஏற்படுறது இங்க அப்படின்னா அக்னிம் விசிறிஜதி, அப்படியே ஒரு அக்னியை பொழியறான். ஏன்னா அந்த சந்திரனை பார்த்த உடனே விரகத்தினால இவனுக்கு வந்து சந்திரன் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டார்ச்சரா போயிடுறதே தவிர நாட் அ பாயிண்ட் ஆஃப் கம்ஃபர்ட். சந்திரனை பார்த்த உடனே அவ வேணும்னு தோன்றது, அந்த சகுந்தலாவோ பக்கத்துல இல்லை. மேலும் அந்த சகுந்தலாவுக்கு இருக்கக்கூடிய பாவம் என்னங்கிறது பரிபூர்ணமா இவனுக்கு இன்னும் தெரியல. அதனால வேற இன்னும் கஷ்டம். அட்லீஸ்ட் ஷீ இஸ் இன் லவ் வித் மீங்கிற ஒரு ஒரு டெஃபினிட் இது ஐடியா இவனுக்கு மனசுல இருந்ததுன்னாலும் இவனால வந்து நேச்சரை கொஞ்சமாவது என்ஜாய் பண்ண முடியும், அதுவும் இல்லை இங்கே இல்லையா? அதனால வந்து விரகியா இருக்கிற காரணத்தினால இவனுக்கு வந்து சந்திரனுடைய கிரணங்கள் அத்தனையும் அப்படியே அக்னியை பொழிகிற மாதிரி இருக்கு. மேலும் குசும பாணான வஜ்ரசாரி கரோஷி, ஆனே இந்த வஜ்ரத்தை வந்து உள்ள வச்சுட்டு இருக்கிற மாதிரின்னா நீ பண்ற வஜ்ரத்தை வந்து வஜ்ரத்தினுடைய சாரம் எசன்ஸ், அதனுடைய ஒரு பலம், சாரம்னா இங்க வந்து சத்துவம். எப்படி ஒரு புஷ்பபாணத்துக்கு வந்து வஜ்ரம் ஒரு டைமண்டினுடைய ஒரு இது இருக்கு, பலம் இருக்கே, அப்படி ஒரு பலத்தோட கொண்டதாக நீ உன்னுடைய பாணத்தை பண்ற. சோ தவ குசும தவ மன்மதனுடைய உன்னுடைய குசும சரத்வம் புஷ்பங்கள் ஆன ஒரு அம்பு, புஷ்ப அம்புங்கிற ஒரு தன்மை, அண்ட் இந்தோஹோ சீதரஷ்மித்வம், இந்தோஹோ சந்திரனுடைய சீதரஷ்மித்வம் கொடுமையான கிரணங்களாக இருக்கும் தன்மை, இந்த இரண்டுமே இதம் துவயம், அதை ரெண்டுத்தையும் அப்படியே கம்பைன் பண்ணிடுறார். ரைட், ஆஸ் அ செட் ரெண்டு பேரும் சேர்ந்து வஞ்சிக்கிறேள், அதுக்காக அந்த துவயம்ங்கிற யூசேஜ் அங்க. இல்லைன்னா இமே துவேன்னு போட்டு மீட்டர் அட்ஜஸ்ட் பண்ண தெரியும் அவனுக்கு, அப்படி இல்லை. இதம் துவயம் இதம், இந்த ரெண்டுமே சேர்ந்து என்ன பண்றதுன்னா மத்விதேஷு, என்ன போல இருக்கக்கூடிய விரகிகள். ரைட், தன்னிடத்தில்ங்கிறதுக்கு பதில என்ன போல இருக்கிறவாங்கிறான். சோ மத்விதேஷு விரகிஷு, சாமான்யத்தை சொல்லி அங்க வந்து எனக்கு நீ வந்து என்ன ஏமாத்துறியேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. விசேஷத்தை வந்து குறிக்கிறார் அங்க, அப்பிரஸ்துதமா இல்லையா? அப்பிரஸ்துத்தத்தை இங்க பிரசம்சை பண்ணி, தட் இஸ் சாமான்யத்தை இங்க சொல்லி விசேஷம் இஸ் தெரியறது நமக்கு இல்லையா, கம்யம். சோ மத்விதேஷு, என்ன போல இருக்கக்கூடிய பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு, ஜனங்களிடத்தில் இந்த இரண்டுமே அயதார்த்தம் திருஷ்யதே, யதார்த்தம்னா அந்த அதுல உள்ளது உள்ளபடி இருக்கிறது, அயதார்த்தம்னா பொய்யின்னு அர்த்தம், மித்யான்னு அர்த்தம். மித்யாவாக சொல்லியிருக்காருன்னா அதுக்கு வந்து ஏன் இப்படி மித்தியான அதை சொல்ற அப்படின்னு அதை வந்து ஜஸ்டிஃபை பண்றார். அதுக்கு ஹேத்து சொல்றார், வாக்கியார்த்தம் ஹேத்து சொல்றது என்னது, இந்துஹு ஹிமகர்பைஹி மயூகைஹி அக்னிம் விசிருஜதி. அவன் சந்திரன் என்ன பண்றான், தனக்குள்ள வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹிமம், கர்ப்பம் வரையில் ஹிமம் இருக்கு, அதனுடைய உட்பகுதி வரையில் பனியோட இருக்கக்கூடிய அந்த கிரணங்களினால் அக்னி அவன் தூவறான். மேலும் துவமபி, நீனும் அந்த மன்மதனும் குசும பாணான புஷ்ப பாணங்களை வஜ்ரசாரி கரோஷி, வஜ்ரத்தினுடைய ஒரு பலத்தை கொண்டதாக ஆக்குகிறாய். ஏன்னா அதுக்கு வந்து வஜ்ரசாரம் அவஜ்ரசாரம் வஜ்ரசாரம் கரோதி, பொதுவா வந்து புஷ்பத்தினுடைய பாணங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய ஒரு பலம் கிடையாது. வஜ்ரம் இடி அல்லது ஒரு ரெண்டுத்துக்குமே வஜ்ரம்னு பேர், வைரத்துக்கும் வஜ்ரம் இடிக்கும் வஜ்ரம்னு பேர். ஸோ இடியினுடைய பலம் போலன்னு எடுத்துக்கலாம், அல்லது வஜ்ரம்னா இங்கே வைர நெஞ்சம், ஒரு மெட்ட இது மாதிரி ஸ்டோன் மாதிரி கல் நெஞ்சுன்னு சொல்றோமே, அந்த கல்லினுடைய ஒரு பலம் எவ்வளவு இருக்குமோ அது போல இருக்கு, அப்படி நீ என்ன அடிக்கிற. ஐ ஐம் ஃபீலிங் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் மன்மதா சோ மச் இல்லையா, இட் ஹாஸ் த ஹார்ட்னஸ் ஆஃப் தட். இந்த இடத்துல வந்து யதாசங்கியம் அலங்காரம் வந்திருக்கலாம், ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஹி ஹஸ் ரீஅரேஞ்ச்ட் இட், கரெக்டாக அந்த
யதாசங்கேத்தினுடைய எஃபெக்டே என்னன்னா, மேலே ஒரு செட்டில் ஒன் அண்ட் டூ போட்டால் அந்த ஒன்னுடைய எஃபெக்ட் டூ இங்கே கீழியும் ஒன்னாக இருக்கணும், அங்கே டூவும் இங்கே இங்கே இப்படி இருக்கணும். வேற இஸ் வாட் இஸ் டன் இஸ் அங்கே மேலே குசும சரத்வம்ங்கிறத ஃபர்ஸ்ட் போட்டுட்டு சீதரஷ்மித்வம்ங்கிறத செகண்ட் போட்டிருக்காரு. வேற கீழே வர்றச்சே இந்த சீதரஷ்மித்வம்னுடைய எஃபெக்டை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு குசும சரத்வம்ங்கிறத செகண்டாக போட்டிருக்காரு. ரைட்டா? அப்படி பண்ணலை மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக யதாசங்கியம் வந்துடும். ஒரு தோஷத்தை வேற சொல்லிடுவோம் நம்ம. கரெக்ட். நீ வந்து முதல்ல மன்மதன், அடுத்தது சந்திரன் சொன்ன, செகண்ட் ஹாஃப்லயும் முதல்ல மன்மதன், செகண்ட் சந்திரன் சொல்லணும். ஆனா முதல்ல சந்திரனை சொல்லிட்டார், செகண்ட் வந்து மன்மதனை சொல்லியிருக்காரு. பிரக்ரம பங்கம்னு தோஷம் பா. இல்லை நான் கேக்குறேன், பண்டிதன் ஒருத்தன் தர்பார்ல இருக்கிறச்சு இதெல்லாம் வந்து சொன்னான்னா நியாயம், தோஷம்னு நீ வந்து எடுத்து காமிக்கலாம். ஏன் ஒரு பண்டிதன் இப்படி பேசலாமான்னு? ராஜா அவன் வந்து அப்படியே மன்மதனுடைய எஃபெக்ட்ல பேசுறான், காமபாதாம் நிரூப்பியான்னு வேற ஆரம்பிக்கிறார். கிராமர் யோசிச்சுட்டு இருப்பானா இல்ல காவியத்தை யோசிச்சுட்டு இருப்பா, காவியத்தினுடைய ரூல்ஸ் இதுதான் அப்படின்னு நம்ம யோசிப்பானா? ரெண்டு பேரும் இப்படி இருக்கே, ஏமாத்துறே இப்படி இருக்கு. சி ஹி இஸ் மோர், யூ ஷுட் பி இன்வால்வ்ட் இன் ஹிஸ் வேர்ட்ஸ் ராதர் தேன் திஸ் த ரூல்ஸ் ஆஃப் கிராமர் ஆர் ரூல்ஸ் ஆஃப் அலங்கார சாஸ்திரம். அவன் நேர பேசினாதான் அங்க பிரச்சனையே. அப்படி ரூல் படி பேசிட்டான், ஹி இஸ் நாட் இமோஷனல் அப்படின்னு தெரியும். பல பேர் வந்து இமோஷனலா பேசறச்சு தட்டுக்கிடும், தப்பு கிடையாது. ஏன்னா அந்த இமோஷன் ஹஸ் டேக்கன் ஓவர் யுவர் கிராமர்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் சொல்றது மிருகத்விஜாலூன சிகேஷு பர்ஹிஷாமுங்கிறது தான். கரு அகிராத அர்ஜுனியத்துல வந்து அவ கேப்போ, எந்த ஒரு மணி பீட்டத்துல உன்னுடைய இரண்டு கால்களும் அப்படியே நிஷீதந்தம். இவ சொல்லுவோம், திரௌபதி வந்து யுதிஷ்டரை பார்த்து சொல்லுவார், அப்படி மணி பீட்டத்துலன்னா நீ காலை வச்சுட்டு இருந்த, ஒரு ஃபுட் ஸ்டூல வச்சுட்டு இருந்த நீ, இங்க என்னடானா அப்படியே தர்ப புல்லு, அந்த அதுவும் என்ன மிருக மான் கடிச்சு மேஞ்ச நுனி புல்லு அப்படியே வெட்டி இருக்கும், ஷார்ப்பா இருக்கும். இந்த த்விஜ பிராமணர்கள் எல்லாம் தனக்கு வந்து இதுக்காக யாகத்துக்காக வேணும்னுட்டு தர்ப புல்ல கட் பண்ணி வச்சிருப்பான், அந்த தர்ப புல் மேல நீ உன் காலை வச்சுட்டு இருக்கே உனக்கு குத்தலையான்னு கேட்போம். அதுல அந்த மிருக த்விஜ ஆலூன சிகேஷு பரிஹிஷாம்னு இருக்கு, அபியர்ஹிதம் பூர்வம்னு இருக்கு. அபியர்ஹிதம்னா எதுக்கு, சூத்திரம் இதுல எதற்கு நம்ம வந்து ஒரு பூஜா ஸ்தானம் சொல்லணுமோ, ஹூ டிசர்வ்ஸ் மோர் பூஜா, அந்த ஒரு ஆனர் யாருக்கு கொடுக்கணுமோ அவரை வந்து முன்னாடி வைக்கணும்னு பேரு. த்விஜ மிருகாலூனன் இருக்கணும் சமாசம், மிருகத்விஜாலூனன் இருக்கான், அத ஒரு தோஷம்னு எடுத்து சொல்லுவா. காவி தீபிகா மாத்திரம் இல்ல, ஐ திங்க் சாகித்ய தர்ப்பணத்திலயே இருக்குமோ என்னமோ எனக்கு ஞாபகம் இல்ல, பட் மிருகத்விஜாலூனங்கிற இடத்துல அபியரிஹிதம் பூர்வம்னு சொல்லி இங்க வந்து த்விஜ மிருகாலூனன் இருக்கணும். இல்ல திரௌபதி வந்து அப்படியே கோபத்துல, அவ வந்து ஆதங்கத்துல யுதிஷ்டரை பார்த்து, உன் கால் வந்து எப்படி இருந்த காலு, இன்னைக்கு நீ வந்து இப்படி குத்துற இடத்துல வச்சுட்டு இருக்கியேங்க அரிச்சே, அவ கிராமர் பாப்போளா, ஷீ இஸ் இன் தட் இமோஷனல் ஸ்டேட், அதனால அங்க வந்து மிருகத்விஜாலூனு சொல்றதுதான் ரைட் நம்பர். இட் ஷோஸ் தி ஃபோர்ஸ் ஆஃப் ஹர் இமோஷன் தட் ஷீ இஸ் நாட் லுக்கிங் அட் கிராமர் வென் ஷீ இஸ் டாக்கிங். அதுக்காக அந்த தோஷம்னு வேணா எடுத்து நீ எக்ஸாம்பிள் சொல்றதுக்காக அலங்கார சாஸ்திரத்துல சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல பிரக்ரம பங்கம்னு ஆஸ் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி நாடகா அண்ட் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் துஷ்யந்தா, யூ கெனாட் சே தட் இட் இஸ் அ தோஷம். அவன் விரகி. தவ குசும சரத்வம் சீத ரஷ்மித்மம் விந்தோஹோ துவயமிதம் அயதார்த்தம் திருஷ்யதே மத்விதேஷு விசிருஜதி ஹிமகர்பைர் அக்னிம் இந்துர் மயூகைஹி துவமபி குசுமபாணான் வஜ்ரசாரி கரோஷி. இப்படி என்ன அடிக்கிறேன்னு பேசுறவன் இது முன்னாடி வரணுமா பின்னாடி வரணுமான்னு யோசிப்பானா? ஏன்னா பல இடங்கள்ல இந்த தோஷங்களுக்கு வந்து ராகவபட்டர் மாத்தி எழுதியிருப்பார், இந்த மாதிரி அந்த போட்டா இது வந்து கரெக்டா இருக்கும், இந்த தோஷம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் எடுத்துக்காதீங்க, மாத்தியே எழுதிக்காதீங்க, இருக்கிறபடி இருக்கணும். ஏன்னா அப்போதான் இமோஷன் தெரியும்.
பாவம் தெரியணுமே. இந்த எனக்கு ஒரு கேள்வி ஆக்சுவலி, இந்த இந்துஹு ஹிமகர்பைஹி மயூகைஹி அக்னிம் விசிருஜதின்னு இருக்கு. அது வந்து ஸோ அது வந்து ஓ அதுதானே சொல்றேன், இல்ல அலங்காரத்துக்கு சொன்னியா இல்ல எதுக்கு சொல்ல வர? இல்லையே எனக்கு என்னன்னு தெரியல அது, ஏன்னா அது சாதாரணமா இப்போ வந்து அந்த வன்ஹினா சிஞ்சதி சொல்லி அதுக்கு வாக்கியத்துவம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, ஓ அந்த மாதிரி ஏதாவது ஆகாங்ஷா யோகியதா விரகம்ங்கிற மாதிரி இருக்கு. இது காவியத்துல என்ன ஆயிடும்னா, உனக்கு வந்து விஷமாலங்காரத்துல பார்த்தேன்னா அது என்ன, தவளம் பிரசூதே கீர்த்திஹி கீர்த்திம் ஷியாமிகா தவ கிருபாணிகான் இருக்கு. கருப்பான உன்னுடைய கத்தியானது வெள்ளையான ஒரு கீர்த்தியை ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்னு ஒரு ரெண்டாவது விருத்த காரியோத்பத்திங்கிற விஷமாலங்காரம். அந்த அதுக்குண்டான எக்ஸாம்பிளுக்கு காவியத்துக்கு வந்துட்டேன்னா ஆகாங்ஷா யோகியதா சந்நிதி எல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. என்ன பேருன்னு விஷமாலங்காரம் வெறும் அபிதாவா பார்த்தோம்னா இதுல வந்து தப்பு, பட் அப்புறம் லக்ஷணா வியாபாரம் எல்லாம் வந்ததுன்னா ஆமா கரெக்ட், யூ கேன் ஜஸ்டிஃபை இட். ஆமா அந்த மாதிரிதான் இந்த இடம். ஸோ நேராக அபிதாவா பார்த்தோம்னா சரிப்பட்டு வராது, லக்ஷணான்னு எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல வந்து லக்ஷணாவா எடுத்துக்க முடியாது, நீ வந்து துவனியா தான் எடுத்துப்ப, இதை லக்ஷணாவா எடுத்துக்க முடியாது. அது அது சரிப்பட்டு வராது, இது வந்து அலங்காரமா தான் எடுத்துட்டு சொன்னா இட் இஸ் ஈஸியர் டு எக்ஸ்பிளைன். ஹிமகர்பைஹி மயூகைஹி அக்னிம் விஸ்ருஜதி த்வமபி குசுமபாணான வஜ்ரசாரி கரோஷி. ஓகேயா? ஆ மேல பரிக்ரம்ய க்வனு கலு சம்ஸ்திதே கர்மணி சதஸ்யைஹி அனுஜ்ஞாதஹ ஸ்ரமக்லாந்தம் ஆத்மானம் வினோதயாமி. சதஸ்யைஹி அனுஜ்ஞாதஹ, அங்க சதஸ்ல இருக்கக்கூடியவர்கள்னா ஆசிரமவாசிகள்னால அனுஜ்ஞாதஹ அனுமதி பெற்றவனாக நான் சம்ஸ்திதே கர்மணி, சாரி சம்ஸ்திதே கர்மணிங்கிறச்சு என்ன ஒரு கர்மா எனக்கு இருந்ததோ அதிலிருந்து. ஒரு நிமிஷம் பிஃபோர் வி மூவ் டு திஸ், ஒரு இந்த பிரக்ஷிப்த ஸ்லோகம் இருக்கு, ரெண்டு மூணு இந்த இடத்துல வரும். பகவன் காமதேவ நதே வை அனுக்ரோஷ மதனபாதாம் நிரூப்ய. பகவன் காமதேவ, உனக்கு வந்து என் மேல ஒரு அனுக்ரோஷனா ஒரு தயவே இல்லையே ஏன் அப்படின்னுட்டு மதனபாதாம் நிரூப்ய. குதஸ்தே குசுமாயுதஸ்ய சதஹ தைக்ஷ்ணியம் ஏதத். குசுமாயுதஸ்ய சதஹாத்தே, குசுமாயுத புஷ்பங்களை ஆயுதமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உனக்கு எப்படி இப்பேற்பட்ட ஒரு தைக்ஷ்ணியம் ஏற்பட்டிருக்கு? இதெல்லாம் பிரக்ஷிப்தமா இருக்கு, ஏன்னா இது வந்து அந்த ட்ரெண்டோட கொஞ்சம் ஒட்டி வரலங்கிறதுக்காக ராகவ பட்டர் இதெல்லாம் எடுக்கல, பட் டெக்ஸ்ட்ல இருக்குங்கிறதுனால நம்ம படிச்சிருவோம். ஸோ ஹே பகவன் மன்மத, குதஸ்தே உன்னுடைய அந்த குசுமாயுதத்துக்கு உண்டான ஒரு தைக்ஷ்ணியம் எப்படி வந்தது உன்னுடைய புஷ்ப ஆயுதங்களுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு ஆ ஞாத்தம் புரிஞ்சுடுத்து. என்ன ஸ்லோகம் நல்லா இருக்கு இந்த ஸ்லோகம். அத்யாபி நூனம் ஹரகோபவன்ஹி த்வயி த்வர த்யௌர்வ இவ அம்புராஷௌ த்வம் அன்யதா மன்மத மத்விதானாம் பஸ்மாவசேஷ கதமித்தம் உஷ்ணஹ. அத்யாபி நூனம் ஹரகோபவன்ஹி, அந்த பரமசிவன் வந்து கோபத்துல உன்னை எரிச்சானோ இல்லையோ, அந்த அக்னி உன்னிடத்துல இன்னமும் அப்படியே அந்த சமுத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அவுர்வாக்னி மாதிரி இருந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், வாடவாக்னி மாதிரி ஒன்னுள்ள இருந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா என்ன போல இருக்கிறவன நீ இப்படி வந்து பஸ்ம அவசேஷமா நீ இருந்தாயே ஆனால், நீ இப்ப வெறும் ஒரு யூ ஹவ் பீன் ரெடியூஸ் டு ஆஷஸ் கம்ப்ளீட்லின்னு ஒரு வேளை இருந்ததுன்னா ஹவ் ஆர் யூ ஸ்டில் ஏபிள் டு டார்ச்சர் மீங்கிறான். இன்னமும் எனக்கு இப்பேற்பட்ட ஒரு உஷ்ணத்தை கொடுக்கறியே, ஹவு கேன் யூ டூ தட் இஃப் நாட் ஃபார்
பரமசிவாஸ் ஃபயர் இன்யூ இல்லை. ஸோ அத்யாபி நூனம் இன்னிக்கும் கட்டாயம் ஹர கோப வன்னிகி ஹர சிவனுடைய கோப கோபம் என்கிற ஒரு அக்னியானது துவையி உன்னிடத்தில் அம்புராஷௌ சமுத்திரத்தில் ஔர்வகா இவ. உர்வாங்கிற ஒரு ரிஷியிலேருந்து வந்தது அந்த ஔர்வ, அந்த உர்வாங்கிற ரிஷியினுடைய தொடையிலேருந்து உண்டானது ஒரு அக்னி. ஏன்னா அவர் பெரிய ஒரு தபஸ்வியாம், அவருக்கு வந்து பிள்ளைகள் உண்டாகணுங்கிறச்சே தேவர்கள் வந்து கேட்டுக்கிறா. அந்த ரிஷி வந்து சொல்கிறார், என்னுடைய பிள்ளைங்கிறதுனுடைய ஒரு எஃபெக்ட் வந்து யாருமே தாங்க முடியாது இந்த உலகத்தில், ஆர் யூ ரெடி டு டேக் கேர் ஆஃப் இட்டுங்கிறா. அப்போ அந்த அக்னி ஒன்று பிறக்கிறது, அந்த அக்னி வந்து எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கிறதான். அதனுடைய ஒரு தாகம் தீரவே மாட்டேங்கிறத, பசி தீரவே மாட்டேங்கிறதான். அதனால அது வந்து தூக்கி சமுத்திரத்துல போட்டு விடுறா. இந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடிய ஜலத்தை வத்திண்டே இருக்கு, அதுதான் டு கீப் இட் இன் செக் அப்படிங்கிறதுக்காக சொல்றா. அண்ட் அது என்டர் ஆகிறச்சே அதனுடைய முகம் வந்து வடவா, ஒரு பெண் குதிரை மாதிரி இருந்ததுங்கிறதுனால அதுக்கு வடவானலகானும் பேரு. ஔர்வங்கிற ஊர்வங்கிற ரிஷியனுடைய பிள்ளைங்கிறதுனால ஔர்வகான்னு மட்டும் அந்த அக்னிக்கு பேருங்கிறார். அம்புராஷோ இதுல சமுத்திரத்துல ஒரு ஔர்வகா இவ, ஔர்வானல வடவானலம் மாதிரி ஒன்னிடத்துல துவயி ஹர கோப வன்னிகி சிவனுடைய அந்த கோப அக்னிங்கிறது ஒன்னிடத்துல ஜுவலதி நூனம், கட்டாயம் ஒன்னிடத்துல அது ஜுவலிச்சுண்டே இருக்கணும், அது எரிஞ்சுண்டே இருக்கணும். அந்யதா இல்லையேல் துவம் ஹே மன்மத துவம் நீ மத்விதானாம் துவம் பஸ்மாவசேஷா துவம், பஸ்மம் மாத்திரம் பாக்கி இருக்கக்கூடிய நீ எவ்வாறு மத்விதானாம் என் போல் இருக்கக்கூடிய விரகி ஜனங்களுக்கு இத்தம் உஷ்ணகா கதம், இப்பேற்பட்ட ஒரு உஷ்ணத்துவம் நீ எப்படி வந்து எங்களிடத்துல நீ வைக்கிற, எங்களுக்கு எப்படி நீ இவ்வளவு வந்து சூடா இருக்க. நூனம் கர்ச்சே அங்க வந்து உத்ரேக்ஷா நல்லா இருக்கு. உத்ரேக்ஷா அந்த அம்புராஷோ ஔர்வகா இவங்கர்ச்சையும் உனக்கு வந்து இதுவாயிடுறது, உபமாறுது ஹரகோப வன்னிகிங்கிறது ரூபகம் அதுல. யா இட் இஸ் பரிணாமம். ஆமா ஏன்னா அவர் போனதுலயே ஏதோ பரிணாமம் ஏதோ ஒண்ணு சொன்னாரு, அந்த இது வஜ்ரசாரி கரோஷிக்கு. ஆனா எனக்கு வஜ்ரசாரி கரோஷிக்கு பரிணாமம் சொல்றாரா? ஆரோப்பியமான வஸ்து வந்து பிரகிருத உபயோகித்துவம்னு சொல்லி அதை சொல்றார். அதாவது விரக தாபத்தை கொடுக்கறது, அண்ட் அது வந்து மனசுல வந்து ஒரு கல்லு கல்லு நம்ம மேல இடிச்சா எவ்வளவு ஒரு புண்ணு ஏற்படுமோ அந்த மாதிரி ஒரு மனோபாதா ஏற்படுறது. புஷ்பத்தினால புஷ்பத்தினுடைய மிருதுலத்துவம்னால ஏற்படாத ஒரு பாதை இருக்கிறதுனால அந்த ஒரு அயதார்த்தம்ங்கிறத சாதிக்கிறதுக்காக வருது இல்லையா. விரக துக்க துக்கத்தை கொடுப்பது உன்னுடைய குசும பானம் அப்படிங்கிறத அதுக்கு உபயோகமா இருக்கிறதுனால அந்த வஜ்ர சாரி கரோத்திங்கிற வஜ்ர சாரம் வஜ்ரத்தினுடைய பலத்தை இது மேல ஆரோபம் பண்றோம். அதனால பரிணாம அலங்காரம். சரி, அத்யாபி நூனம் ஹரகோப வன்னிஹி த்வயி ஜ்வலத் ஔர்வ இவ அம்புராஷவு துவம் அந்யதா மன்மத மத்விதானாம் பஸ்மாவசேஷ கதமித்தம் உஷ்ணா. அதுக்கப்புறம் வேற ஏதாவது பிரக்ஷிப்தம் இருக்கா இல்ல இதுவா? எனக்கு வந்து இது இருக்கு, பகவன் விருத்தைவ சங்கல்ப சதைஹி. அதுக்கு ஆனா அதுக்கு முன்னாடி ஏதோ அனிஷம் அபி மகர கேதுகு மனசோ ருஜம் ஆவஹத்தி ஆவஹன் அபிமதோமே இல்லையா அந்த ஸ்லோகம் ரைட். இந்த ராகவபட்டரத்துல ஒண்ணுமே கிடையாது, மூணு ஸ்லோகம் பிரக்ஷிப்தம் வேர் இஸ் ராகவபட்டர் டசன்ட் ஹேவ் ஆல் தீஸ் த்ரீ. சரி வெயிட் லெட் மீ டேக் அப் மை காலையில அவர் ஒரு கோடு போட்டு போட்டிருக்கார், அதவா அனிஷம் அபி மகர கேதுர் மனசோ ருஜம் ஆவஹன் அபிமதோமே எதி மதிராயத நயனாம் தாம் அதிகிருத்திய பிரஹரதி இதி அப்படின்னு அந்த ஸ்லோகம் போட்டிருக்கார். மகரகேது மன்மதனானவன் அனிஷம் மனசா ருஜம் ஆவஹன்னு
மே அபிமதா ஆனிஷம் அபி தினந்தோறும் மகரகேது இந்த மன்மதனானவன் மனசா ருஜம் ஆவகன்னு என்னுடைய மனசுக்கு வந்து ஒரு புண்ணை ஏற்படுத்தி கொண்டே இருக்கான்னு வச்சுக்கோ, ஏன் ஒரு துக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்த பொழுதிலும் மே அபிமதா எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மன்மதனை. எப்படி என்னத்தினால பிடிச்சிருக்குன்னா, எதி ஒருவேளை மதிராயத நயனாம் தாம் அதிகிருத்திய பிரகரதி, அவளை குறிச்சும் அவளுக்கு குறிச்சும் இந்த மாதிரி அவன் அடிச்சான்னா எனக்கு பிடிச்சிருக்குங்கிற. இன் தி சென்ஸ், இஃப் ஷீ, எனக்கு எவ்வளவு தூரம் அவ மேல ஆசையா இருக்கோ, சி மன்மதன் அடிக்கிறாங்கிறச்சு ஒப்ப என் மேலையும் வந்து மன்மதன் பானத்தை விடட்டும், அவ மேலையும் பானத்தை விடட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ வெல்கம் திஸ் டார்ச்சர், ரைட்? ஏன்னா இட் எனக்கு வந்து அவளுக்கும் என் மேல ஆசை இருக்குங்கிற மாதிரி தீர்மானம் ஆயிடும். அவன் அந்த மன்மதன் வந்து எதி ஒருவேளை மதிராயத நயனா, மதிராயத நல்ல அப்படியே இன்டாக்சிகேட்டிங் ஐஸ் அவளுக்கு, மயக்க வைக்கும் கண்களை உடைய தாம் அந்த சகுந்தலையை அதிகரித்திய அவளை குறித்தும் பிரகரதி சேத்த, எதி பிரகரதி அவளை குறித்து அடித்தானே ஆனால் தர்ஹி அப்பொழுது மகரகேதுஹு என்னை வந்து தினமும் அவன் அடிச்சா கூட எனக்கு பிடிச்சிருக்கு. மன்மதனுடைய ஐ எம் வில்லிங் டு அண்டர்கோ திஸ் டார்ச்சர் இஃப் ஷீ இஸ் ஆல்சோ இன் தி சேம் ஸ்டேட். அதுதான் இதனுடைய தாத்பரியம், இந்த ஸ்லோகத்தினுடைய. ஏன்னா இட் ஷோஸ் அவனுக்கு வந்து தெரியல அவளை பத்தி அப்படிங்கிறதுக்காக. ஜென்ரலி வந்து என்னன்னா, காளிதாசன் வந்து தன்னுடைய அந்த ஹீரோ ஹீரோயினுடைய எஃபெக்டை இவ்வளவு தூரம் பளிச்சுன்னு சொல்ல மாட்டான். இது வந்து ஹர்ஷனுடைய அந்த ரத்னாவளி மாதிரி இருக்கு இந்த ஸ்லோகம். இட் கெனாட் பி காளிதாசாஸ், பிகாஸ் த ஸ்டைல் இட் செல்ஃப் அண்ட் த வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் அந்த ஆசை மன்மதனை எக்ஸ்பிரஸ் பண்ற விதமே இப்படி கிடையாது காளிதாசனோடது. இல்லை இவ்வளவு அப்பட்டமா அவளையும் அடிச்சான்னா சரி எனக்கு பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொன்னா இட் இஸ் ஒரு மாதிரி துஷ்யந்தனோட இட் இஸ் நாட் லாயகத்துவம் போயிடுறது, ஒரு தீர லலிதனா போயிடுறது. இந்த இடத்துல வந்து தீரோதாத்தனா இல்லை நாயகன், ஆகையினால இது பிரக்ஷிப்தம். இட் டசன்ட் ஜெல் வித் ஹிஸ் கேரக்டர் சகேதம். இதுக்கப்புறம் தான் அந்த அஸ்மாத் பரம் பகவன் அப்படிங்கறதுல இருந்து பகவன் கந்தர்ப்ப ஏவம் உபாலப்தஸ்ய தே நமாம் பிரத்யனுக்ரோஷ. இப்படி நான் உன்னை திட்டின் இருக்கேனே, நீ என்ன என் பேர்ல ஒரு அனுக்ரோஷ உபாலப்தஸ்யன திட்டக்கூடிய எனக்கு உனக்கு என் மேல் மாம் பிரதி என்னை குறித்து அனுக்ரோஷகான ஒரு யூ டோன்ட் பிட்டி மீ அட் ஆல். அதுக்குதான் இந்த ஸ்லோகம். விருதைவ சங்கல்ப சதை அஜஸ்ரம் அனங்க நீதோசி மயா விவிருத்திம் ஆக்ருஷ்ய சாபம் ஸ்ரவணோபகண்டே மையேவ யுக்த இல்ல யோகிய தவ பாணமோக்ஷ. ஓகே, என்ன சொல்றான், என்னுடைய மனசுனுடைய சங்கல்ப சதைகி நூற்றுக்கணக்கான என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய சிந்தனைகள்னால நான் உனக்கு ஒரு விருத்தியை கொடுத்துருக்கேன், உனக்கு வளர்ச்சியை கொடுத்துருக்கேன் இல்லையா அனங்க மன்மதனே. சங்கல்ப சதைகி பலவிதமான நினைப்புகள்னால அவளை பத்தி நினைச்சுட்டு இருக்கிறதுனால தானே மனசுல அந்த மன்மதனுடைய ஒரு விருத்திங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ சங்கல்ப சதைகி பலவிதமான நூற்றுக்கணக்கான சிந்தனைகளினால் அஜஸ்ரம் எப்பொழுதும் மயா என்னால் துவம் நீ விவருத்திம் நீதா அசி ஒரு வளர்ச்சியை விருத்தைவ நீதா அசி வீணா நான் உன்னை வந்து வளர்த்தி விட்டுருக்கேன். அதாவது சோறு போட்டு வளர்த்தி விட்டுருக்கேங்கிற மாதிரி சொல்கிறான் அவன். உனக்கு வேணுங்கிற மாதிரி நான் நிறைய விஷயத்தை கொடுத்து கொடுத்து உன்னை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கு நீ என்ன பதில் பண்ணுற, எனக்கு நல்லது பண்ணலாமோ இல்லையோ அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணுற, ஸ்ரவணோபகண்டே சாபம் ஆக்ருஷ்ய காது வரையில் உன்னுடைய இதை நீட்டுண்டு. அதாவது இந்த அம்பை வந்து பிடிச்சி இழுக்கரிச்சே நான் கயிற்றை வந்து சாதாரணமாக நீ இழுத்து விடலை, அம்பை நன்ன பலமா இழுத்து விடுறேங்கிறதுக்காக காது வரையில் ஸ்ரவண உபகண்டே காது கிட்டக்க வரையில் சாபம் ஆக்ருஷ்ய வில்லை இழுத்து, அதாவது நான்கயிற்றை இழுத்து மயி ஏவ தவ பான மோக்ஷா என்னிடத்திலேயே நீ வந்து பானத்தை போடுறதுங்கிறது யுக்தா
நியாயம்தான், நியாயம்தாங்கிறத சர்காஸ்டிக்காக சொல்கிறார். ஸ்துதி பூர்வகமாக ஒரு நிந்தாவை சொல்கிறார் அங்கே. ரைட்டா, இப்படி போய் என் மேலே வந்து பானத்தை போடுறியே, இது நியாயமா உனக்குன்னு கேட்குறத அதை காக்குவா அதை சொல்கிறது அந்த இடத்துல. யுக்தஹா, நன்னா பண்ணுறப்போ அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு சுவாரஸ்யமாக கிடையாது இல்லை? இந்த முதல் லைன் எனக்கு ஆக்சுவலி புரியல, எப்படி இவர் வந்து விபிருத்தி, இவரால வந்து மன்மதனுக்கு ஒரு விபிருத்தி ஏற்பட்டிருக்கு. ஓகே, தி பிரசன்ஸ் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் மன்மதா ஹிம்செல்ஃப் கெனாட் ஹேப்பன் விதவுட் தாட்ஸ் இன் மைண்ட். ஸோ மன்மதன் என்ன, தி ஐடியா ஆஃப் மன்மதா இட் செல்ஃப் அரைசஸ் பிகாஸ் ஆஃப் த லவ் தாட்ஸ் தட் இஸ் தேர் இன் ஒன்ஸ் மைண்ட்ஸ் இல்லையா? அந்த அதனால தான் நான் வந்து என்னுடைய சிந்தனைகளை கொடுத்து கொடுத்து உன்னை ஊட்டி வளர்த்துருக்கேன் மனசுல. நானே அவளை பத்தி நினைச்சு நினைச்சு அவனை வந்து மனசுல ஊட்டி வளர்த்துருக்கேங்கிற. அதாவது ஆஸ் எ தனியா ஸ்லோகத்தை எடுத்து பார்க்கறச்சே நன்னா இருக்கு, பட் இன் கீப்பிங் வித் த கேரக்டர் ஆஃப் துஷ்யந்தா இது வந்து ஒட்டி வரலங்கிற ஒரு கொஞ்சம் இதுவா இருக்கு. ஆமா, அந்த தீரோதாத்த கேரக்டர் போய் தீர லலிதா வந்த மாதிரி இருக்கு, அதனால எனக்கு பிடிக்கல அது இல்லையா.